பெரிய பெரிய பட்ஜெட் படங்கள்ல நடிச்சிருக்க கூடிய ஒரு ஹீரோ. இந்த மாதிரியான ஒரு கதைகளுமே வந்து எடுக்கிறீங்க, நீங்க எடுக்கிறீங்களா அமைதா? நான் எடுக்கிறதுனால அமைதுன்னு நீங்க பாக்கும்போது எல்லாருக்குமே ஃபீல் ஆகும். சோ ரொம்ப யதார்த்தமான மனிதர்களை பத்தின ஒரு யதார்த்தமான ஒரு கதை. மணிகண்டன் என்ன கேரக்டர் நடிச்சாலும் அதை வந்து பிச்சு உதறி தள்ளிடுவீங்க. உங்களைதான் எல்லாம் இப்ப தேடிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எந்த படத்துல என்ன கேரக்டர்னாலுமே இவரை அப்ரோச் பண்ணலாம், நல்ல விஷயத்துக்குதான். இது எனக்கு அடுத்த படத்துக்கான கேட்டுப்பாங்க. அக்வாமேன் ரீமேக் தமிழ்ல. ஃபைனலி படம் வந்து தியேட்டர்ல ரிலீஸ் ஆகுது அப்படின்றது ஒரு சந்தோஷமான விஷயம். ஆனா 50% தான் ஆக்குபென்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல. ஸோ அதை அஸ் அ ப்ரொடியூசரா எப்படி எடுத்துக்கிறீங்க? அது இஸ் தட் ஓகே ஃபார் யூ? இந்த மாதிரி சுச்சுவேஷனில் 50% ஆக்குபன்ஸ் தான் விட முடியும், வேறு வழியும் இல்லை. ஸோ எங்களுக்கு வந்து கதை மேலே இருக்க நம்பிக்கை அண்ட் மக்கள் மேலே இருக்க நம்பிக்கையில் தான் நாங்கள் இந்த நேரத்துலேயும் வந்து நாங்கள் வரோம். ஸோ கண்டிப்பாக வந்து படம் பார்க்கும்போது அது மக்களுக்கும் வந்து புரியும், அதிகமாக வந்து பார்க்க ஆரம்பிப்பாங்க அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். அண்ட் இங்கே இருக்க எல்லாருமே வந்து வித்தியாசமான கேரக்டர்ஸ் எடுத்து பண்ணக்கூடிய நபர்கள் தான். எது கொடுத்தாலுமே பண்ணிடுவேன் அப்படின்ற மாதிரி. ஆனால் இந்த ஒரு கேரக்டர் கொடுத்தா மட்டும் கொஞ்சம் பயமா கொஞ்சம் தயக்கமாக இருக்கு அப்படின்ட்டு நீங்கள் ஒவ்வொருத்தருமே நினைக்கக்கூடிய ஒரு கேரக்டர் என்னது? இல்லை அப்படின்னா எதுவுமே எனக்கு பேரியராக எதுவுமே இருக்கக்கூடாது. எல் நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணுன்றதுக்காக தான் நான் வந்துருக்கேன். இது பயப்படுற மாதிரினா முதல்ல அதான் பண்ணுவேன் நான். அப்போ எது பயமாக இருக்கோ முதல்ல அதான் பண்ணுவேன், அதுதான் எனக்கு எக்ஸைட் பண்ணுவோம். ஓகே தலைவா, நீங்கள்? எல்லாமே எக்ஸ்ப்ளோர் பண்ணோம் தான், பட் எனக்கு ரொமான்ஸ்னா கொஞ்சம் பயம். ஓஹோ, வந்த ஃபர்ஸ்ட் பாட்டே நாங்க பார்த்துட்டோமே, பயங்கரமா வந்து அதல பட்ட கஷ்டம் எனக்கு. ரொமான்ஸ்னா பயம், பயத்தோட இப்படினா பயம் இல்லனா பா. வாவ் வாவ். சரி, இந்த விஷயத்துல கொஞ்சம் பயமா இருக்கே, அப்பா எக்ஸ்பீரியன்ஸ் ஆன ஆர்டிஸ்ட் ஆச்சு, லைட்டா ஏதாவது போய் அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுப்போம், இந்த மாதிரி ஏதாவது தோணிருக்கா இல்ல ரீசெண்டாக ஒரு ஷூட் அப்பாவோட போயிருந்தேன். நான் போயிருக்கும் போது வா காஃபி சாப்பிட்டு வரலாம் அப்படின்னா போயிட்டோம். ரொம்ப ஆன்சியஸாகவே இருந்தார். என்னாச்சு? இல்லை இந்த சீன் எப்படி பண்ண போகிறேன் எனக்கு தெரியல, பயமாக இருக்கு அவர் சொல்கிறாரு. அதுலேருந்து என்ன வாட் யூ கேன் லேர்ன் ஃப்ரம் தட்னா, எவ்வளவோ நடந்து முடிஞ்சிருச்சு, எவ்வளவோ பார்த்துட்டார், அவ்வளோ முடிஞ்சும் He wants to deliver something new. So, adha na adula kattukitten. So, yeah. Bayam nalladhu dhaan. Bayam. Appo adhu nalla ponnu nenikkaanga. Aama, nammala push pannum. நடிப்பு சம்பந்தமா அப்பா கிட்ட போய் ஏதாவது பேசிருப்பீங்க, கதை சூஸ் பண்றத பத்தியோ, இந்த கேரக்டர் இன்னும் நம்ம எப்படி எஸ்டாப்லிஷ் பண்றான்றத பத்தியோ அப்பா கண்டிப்பா நல்ல ஒரு கைடன்ஸா வந்து உங்களுக்கு இருந்திருப்பாங்க இல்லையா? சோ அந்த மாதிரியான விஷயங்கள் இல்லை டிஸ்கஸ் பண்ணுவோம் நானும் அப்போவும். ரொம்ப டைம் கிடைக்காது படங்களை பற்றியும் டிஸ்கஸ் பண்ணுறது, பார்த்துட்டு அப்போ நீங்களும் ரிவ்யூ சொல்லிக்கிறது மாற்றி மாற்றி பேசுறது. ஆ, அது வந்து ஃபேமிலியாக நடக்கும். அது ஆமாம், அது வந்து ஃபேமிலி உள்ளே இருக்கிறது நல்லது, பட் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். இல்லை இட்ஸ் இட்ஸ் அ வெரி ஹெல்தி திங், பிகாஸ் ஏன்னா யூ கெட் டிஃப்ரெண்ட் பர்ஸ்பெக்டிவ்ஸ். இப்போ அண்ணாவுக்கு ஒரு பர்ஸ்பெக்டிவ் இருக்கும், அப்பாவுக்கு ஒன்று இருக்கும், அம்மாவுக்கு ஒன்று இருக்கும். ஸோ இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் அஸ் இப்போ ஒரு கதை கொண்டு போகிறதோ இல்லை இப்போ இந்த கேரக்டர் நான் இப்படி அப்ரோச் பண்ணுறேன்னு சொல்கிறதுக்கோ ரொம்ப என்ன சொல்கிறது இன்டர்ஃபியர் பண்ணிக்க மாட்டார். இல்லை இப்படி தான் பண்ணணும், இப்படி பண்ணக்கூடாது, அவருக்கு அவரோட எக்ஸ்பீரியன்ஸை வந்துட்டு இங்கே திணிக்க மாட்டார். நான் தப்பு பண்ணால் மட்டும் ஹீ வில் கைட் மீ, அதர்வைஸ் ஐ ஹாவ் த லிபர்ட்டி டு ஒர்க் அண்ட் எக்ஸ்ப்ளோர். ஸோ ரொம்ப ஃபீட் பண்ண மாட்டார், இல்லை இப்படி தான் பண்ணணும்ன்ட்டு. ஸோ இப்போ நான் அந்த ரித்விகா வந்து பயப்படுறேன் இல்லாட்டி தயங்குற ஒரு கேரக்டர்? தயங்குற கேரக்டர் எதுவுமே இல்லை, பயப்படுறதும் கிடையாது. நடித்து நம்ம முடித்ததுக்கப்புறம் இது எப்படி ரிசீவ் பண்ணிப்பாங்கன்ற ஒரு இது இருக்குது, அந்த இடத்துல கொஞ்சம் பயம் வரும். பட் நடிக்கும் போதோ இந்த கேர ஏதாவது ஒரு கேரக்டர் எடுத்து நடிக்கும் போதோ எனக்கு பயம் வந்தது இல்லை. நீங்கள் எதாவது யோசிச்சிருக்கீங்களா? நெக்ஸ்ட்டு நிறைய ரோல்ஸ்லாம் படம் நிறைய படங்கள் பார்க்கும்போது இந்த ரோல்லாம் பண்ணிடலான்னு கொஞ்சம் திமுறாவே இருக்கிற ஆள் தான் நான். அதெல்லாம் பண்ணிடலாம், அதெல்லாம் ரெவனன்ட் பார்த்தே இதெல்லாம் ஒரு நாள் பண்ணிடலாம் அப்படின்னு தான் தோணுச்சு. ஆனால் அந்த டேனிஷ் கேர்ள்னு ஒரு படம் பார்த்தேன், அதை பார்த்துட்டு இது நம்மளால் பண்ண முடியுமான்னு பெரிய டவுட் இருக்குன்னு கொஞ்சம் பயந்த படம் அது. அது வந்து ஒரு மாதிரி ஒரு ஆண் வந்து பெண் ஆகிட்டு இருக்கும் அந்த படத்தில். அந்த டிரான்சிஷன் வந்து
எட்மண்ட் ரேமன் பண்ணியிருப்பாரு, அந்த ஆஸ்கர் வின் பண்ணார் அவர், பயங்கரமாக பண்ணியிருப்பாரு. அதை பார்த்துட்டு வந்து இதெல்லாம் நம்மளால் பண்ண முடியாதுன்னு தான் நினச்சேன். ஸோ மேபி அது. ஸோ நீங்கள் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கீங்க, பட் இருந்தாலுமே உங்களுக்கு அந்த லிஸ்ட்டை நீங்கள் போட்டு வச்சுருந்துருக்கலாம், இதை பற்றி யோசிச்சுருந்துருக்கலாம். ஆக்சுவலி எனக்கு எல்லா விதமான கேரக்டர்ஸும் பண்ணணும் அப்படின்னு தான் ஆசை. பட் எனக்கு இருக்கிற ஒரு டவுட் என்ன அப்படின்னா, எனக்கு காமெடி நல்லா ரசிக்க தெரியும், சிரிக்க தெரியும், பட் மற்றவங்களை சிரிக்க வைக்க முடியுமா அப்படின்றது எனக்கு ஒரு பெரிய டவுட்டு. ஸோ அந்த மாதிரி ஒரு கேரக்டர் வந்தால் நான் எனக்கு சேலஞ்சிங்காக இருக்கும். ஓகே பிரவீன், நீங்கள்? எனக்குமே வந்து பயம்னு எதுவும் கிடையாது. கொஞ்சம் வித்தியாசமான ரோல்ஸ் வந்ததுன்னா அதை சேலஞ்சாக எடுத்து பண்ணணுன்றது தான் ஆசை. பட் எனக்கு பிடிச்ச இது நான் பண்ணணுன்னா எனக்கு காமெடி பண்ணணும்னு ஆசை. ஓகே சூப்பருங்க. ஸோ யாருக்குமே பயம் கிடையாது, பயம் யாருக்குமே பயம் கிடையாது, பயத்துக்கே பயத்தை காமிப்பாங்க நம்ம பசங்கள்லாம், அவ்வளோதான். சரி, இந்த படத்தில் எல்லாரும் சேர்ந்து நடிச்சிருந்தாலுமே தனித்தனியாக நிறைய பேர் பல படங்கள் வந்து பண்ணிட்டுருப்பீங்களே, அதை பற்றின சில விஷயங்கள் சொல்லுங்கள். கரண்ட்டாக என்னென்ன படங்கள் பண்ணிட்டுருக்கீங்க? நான் இப்போதைக்கு எல்லாம் வந்து பேச்சு வழக்கில் தான் இருக்குது, ஒரு வெப்சீரிஸ் மட்டும் ஷூட் போயிட்டுருக்கோம். அபி, நீங்க any romantic song, album song, independent song? Might be doing an album song. Okay. Officially. நான் ஃப்ளோல தான் கேட்டேன், கரெக்டா தான் இருக்கு. ஓகே. Yeah, but otherwise கதை கேட்டுட்டு இருக்கேன். சூப்பர். ரீது, நான் இப்போ ஆதார்னு ஒரு படம் பண்ணிட்டு இருக்கேன் கருணா சாரோட. சோ அதுதான் இப்போ ஷூட் போயிட்டு இருக்கு. ஹாஸ்டல்னு ஒரு படம் ரிலீஸ் ஆகும் இது முடிச்சிட்டு, அதுக்கு அப்புறம் மன்மதலிலேன்னு ஒன்னு வெங்கட் பிரபு சாரோட. ஃபைன். மேம், எனக்கு இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் வாய்ப்புகள் வரும். ஓகே. ஃபைன். நான் இப்போ வந்து அர்ஜுன் சாரும் ஐஸ்வர்யா ராஜேஷ் மேமும் ஒரு படம் பண்ணுறாங்க, அந்த படத்தில் நானும் ஒரு முக்கியமான ரோல் பண்ணிட்டுருக்கேன். நைஸ் நைஸ். அண்டு இங்கே இருக்கவங்களில் நிறைய படங்கள் பண்ண ஒரு நடிகர் அப்படின்றதால இந்த விஷயம் வந்து நான் கேட்குறேன். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான், பெரிய படங்கள் நிறைய படங்கள் பண்ணிட்டீங்க, பட் இருந்தாலும் இந்த படத்தில் இந்த ஒரு ரோல் இதை நான் எடுத்து பண்ணுறேன் அப்படின்ட்டு ஒரு இடத்துல முடிவு பண்ணியிருப்பீங்களே, என்ன நாட் அது, எந்த விஷயத்துக்காக யூ செட் ஓகே ஃபார் திஸ் மூவி? ஸ்கிரிப்ட் படிச்சோன்னே முடிவு பண்ணாது. எதனால் இந்த ரோல் பண்ணுறேன் அப்படின்னா, இந்த ரோலுக்கும் எனக்கும் நிறையா சிமிலாரிட்டிஸ் இருந்தது, என்னால் பர்சனலாக ரொம்ப கனெக்ட் ஆக முடிஞ்சது. என்னோடய பர்சனல் லைஃப்பில் இருக்கிற சில கேள்விகளுக்கெல்லாம் இந்த ரோல் ஒரு மாதிரி பதில் சொன்ன மாதிரி இருந்தது. அதை தாண்டி ரெண்டு மூணு இன்ஸ்டன்சஸ், இதில் எழுதப்பட்ட இன்ஸ்டன்சஸ் வந்து நான் அப்படி நடந்திருக்கு. ஸோ என்னால் இதை நல்லா டெலிவர் பண்ண முடியும்னு தோணுச்சு. இதுக்கான சம்டைம்ஸ் சில ரோலை புரிஞ்சுக்க நிறையா மெனக்கிடணும், நிறையா வேலை செய்யணும். அது இந்த ரோலை வந்து எனக்கு ஈஸியாக கிராஸ்ப் பண்ண முடிஞ்சுது. இவன் யாருங்கிறது விஜய் ரோல், நான் பண்ண ரோல் பேர் விஜய், விஜயை வந்து நல்லா ஈஸியாக புரிஞ்சிக்க முடிஞ்சுது. ஏன் அந்த இடத்துல கோவப்படுறான், ஏன் அந்த இடத்துல வந்து அவன் யாருமே நம்மளை புரிஞ்சிக்க மாட்டாங்களேன்னு அவன் ஆதங்கத்தோடு சொல்கிறதுலேருந்து எல்லாமே எனக்கு ஒரு மாதிரி ஈஸியாக புரிஞ்சுது. ஸோ அந்த ரோல் அவ்வளோ அழகாக இருந்தது. அவருக்குமே நாசர் சாருக்கு இருக்கிற அந்த உரையாடல் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. இதெல்லாமே தாண்டி இந்த ஸ்கிரிப்ட் அவ்வளோ அழகாக இருந்ததுங்க. அதனால் இது வந்து எப்படி என்ன அளவுக்கு விட்டுறக்கூடாது அப்படின்னா அது பண்ண. இவர் பயங்கரமாக கனெக்ட் ஆயிருக்கார் போல இருக்கு. அந்த மாதிரி ஒவ்வொருத்தருமே அவங்கவுங்க கதையில் கனெக்ட் ஆயிருந்தீங்களா? உங்களுக்கு நடந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருந்ததா? நான் பார்த்தது நடந்ததுன்ற மாதிரி இருந்ததா? ஷேர் பண்ணுங்களா ஏதாவது ஒன்று ரெண்டு விஷயம். என்னோட கேரக்டர் வந்து நிஜமாலுமே நான் ரியல் லைஃப்ல பேட்டில் பண்ற ஒரு விஷயம் தான். தினமும் வந்து அதை வந்து நான் கண்டினியூஸா வந்து பேட்டில் பண்ணிட்டே இருப்பேன். நாளையிலேருந்து பாரு, சும்மா காலைல எழுந்திரிச்சோடனே இதை பண்ணுறோம் அதை பண்ணுறோம் ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னு காலையில் எழுந்திரிச்சோடனே பத்திர தானே ஆகுது பரவாயில்லப்பா, அப்புறம் என்ன 4 மணி ஆச்சுப்பா, ஓகே நாலு அந்த மாதிரி கண்டினியூஸாக ப்ரொகாஸ்டினேட் பண்ணிட்டே இருப்பேன். மேபி இந்த கேரக்டர் நடித்ததுனால ஒரு ரொம்ப முக்கியமான, இப்போ எல்லாருக்குமே இல்லை, அவங்க லைஃப்பில் வந்து அவங்க லைஃப் சேஞ்சிங் மொமெண்ட்டுன்னு ஒன்று வரும் இல்லையா, இதில் 4 கேரக்டருக்குமே அப்படியான ஒரு மொமெண்ட் வரும். அந்த கேரக்டருக்கு நிஜமாகவே அது லைஃப் சேஞ்சிங் மொமெண்ட் தான், எனக்கு அது ஈஸியாக கனெக்ட் பண்ணிக்க முடிஞ்சு. சூப்பர். சாபி, ஸ்பெசிஃபிக்காக எதுவும் இல்லை, பட் கொஞ்சம் ரிலேட்டபுளாக தான் இருந்துச்சு அது த்ரூ ப்ராசஸ் ஆன் ஃப்ளோர் போகும்போது. அண்ட் ஆக்சுவலி ஷூட் முடிச்சுட்டு நிறைய ரியலைஸ் பண்ணேன், இது நம்மளுக்கு கொஞ்சம் ரொம்ப க்ளோஸராக இருக்குது, க்ளோஸர் டு ரியாலிட்டியாக இருக்குது. முன்னாடியே சொன்னீங்க எதுவும் எனக்கு அந்த மாதிரி நடக்கலை. இல்லை பட் எனக்கு வந்து நான் எப்போவுமே லைஃப்பை வந்து ஒரு ரொம்ப ரியாலிட்டியாக எடுத்துக்கிற ஒரு நாள் தான். ஸோ அந்த மாதிரி தான் என்னோட கேரக்டர் இருந்தது கனெக்ட் பண்ணும்போது. இதுதான் லைஃப், இது இதெல்லாம் இருந்தால் போதும் வாழ்கிறதுக்கு அப்படின்ற மாதிரி ஒரு கேரக்டர் தான். ஓகே சரிப்பா. ரீசெண்டாக நீங்கள் பார்த்த படங்கள்லேயே உங்களுக்கு வந்து பிடிச்ச படமாக எந்த படம் இருந்தது? சூரரை போட்டு ரொம்ப பிடிச்சது, ஜெய் பீம் ரொம்ப பிடிச்சது, புஷ்பா ரொம்ப பிடிச்சது. ஓகே. நீங்கள்? எனக்கும் ஜெய்பீம் ரொம்ப பிடிச்சிருந்தது, அண்ட் ரைட்டர் பிடிச்சிருந்தது. எனக்கு ஜெய்பீம், அதுக்கப்புறம் வந்து மின்னல் முரளி எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஆ ஓகே, நல்ல படம் தான். எதுக்கு ரிஸ்விகா அது சொல்லணும் வந்து சொல்லுங்க பரவாயில்ல. எனக்கு வந்து சார்பேட்டா பரம்பரை பிடிச்சது, ஜெய்பீம் பிடிச்சது. ஓகே. அபி, பார்த்து என்ஜாய் பண்ண படம்? ரீசெண்டானா ராக்கி
யாருமே சொல்லாத படம் சொல்லணும்ன்ற மாதிரியா? அப்படிலாம் மணி உங்களுக்கு என்ன படம்? சார்பட்டா, நான் வந்து பிறந்த வளர்ந்ததுலேருந்து மெட்ராஸ் பையன், எங்கள் பூர்வீகம் இல்லை மெட்ராஸ், நார்த் மெட்ராஸில். ஸோ அதனால் வந்து எனக்கு நிறைய, நான் என்னோட சின்ன வயசில் பார்த்த மெட்ராஸ் திருப்பி போய் பார்த்த மாதிரி இருக்கும். ஸோ சார்பட்டானுக்கு பழைய படம், அதாவது ரொம்ப பழைய படம்னா ஒரு பழைய ஹாலிவுட் படம் திரும்பி பார்த்தேன், லாக் கேன்னு சொல்லி டாம் ஹாடியோட ஒரு படம், ஸ்டீவன் நைட்னு. அந்த படம் ரொம்ப பயங்கரமான படம். ஒரு சின்ன டவுட்டு தான், என்னென்னா இப்போது ஜென்ரல் ஆடியன்ஸ் வந்து இப்போ படம் பார்க்கும்போது சிரிக்கிற சீன் வந்தால் சிரிப்பாங்க, அழுற சீன் வந்தால் எமோட் ஆவாங்க, இந்த மாதிரிலாம் நடக்கும். பட் இந்த ரிவ்யூவர்ஸ்லாம் வந்து இப்போ படம் பார்க்கும்போது சில பேர் ஓகே குறை சொல்கிறதுக்கு ஒரு விஷயம் நோட் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி அவங்க எங்கெல்லாம் மிஸ்டேக் இருக்குது, எதெல்லாம் கனெக்ட் ஆகலை, அந்த மாதிரி ஒரு நோட்டோடையே பார்ப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். சொல்லியிருக்காங்க நிறைய பேர். பட் நீங்கள் வந்து நீங்கள் நடிக்கிறீங்க, ஒரு ஆர்டிஸ்ட்டாக போய் ஒரு படம் பார்க்கும்போது உங்களுடைய மனநிலை எப்படி இருக்கும்? என்ன மாதிரியான ஒரு நோட்டோட பார்ப்பீங்க அந்த படத்தை? ஒரு ஜென்ரல் ஆடியன்ஸ் மாதிரியா, இல்லாட்டி அந்த ஒரு க்யூரியாசிட்டியா, எல்லாருமே என்ன ரியாக்ட் பண்ணுறாங்கன்றது என்ன ஓடும்? உங்கள் ஏகப்பட்ட விஷயம் ஓடும், பட் சில படைப்புகள் வந்து இது எல்லாத்தையும் தாண்டி ரசிக்க வைக்கும். அதெல்லாம் தான் உண்மையாகவே நான் அந்த கிளாசிக்ஸ்ன்னு சொல்லலாம், இல்லைன்னா செம்ம படைப்புன்னு சொல்லலாம். ஏன்னா அட்லீஸ்ட் எனக்கு வந்து பார்க்கும்போது ஆக்டிங் நிறையா தோணும், இந்த இடத்துல அவர் இது பண்ணியிருப்பாரோ அப்படின்னு ஏகப்பட்ட விஷயம் போகும், டைரக்ஷன் தோணும். ஜென்ரல் ஆடியன்ஸ்க்கும் எங்களுக்கும் நிறையா வித்தியாசம் இருக்குதுன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா என்னோடய ப்ரொஃபஸரே ஒரு நாள் ஃபஸ்ட்டு டே காலேஜ் சேர்ந்தப்போ தான் சொன்னார், இதுக்கப்புறம் உங்களால் நார்மலாக படத்தை பார்க்க முடியாது, அதனால் அதை மைண்டில் ஏற்றிக்கங்கன்னு தான் சொல்லிட்டு போனார். அந்த மாதிரி தான் ஆச்சு. அதுக்கப்புறம் ஏகப்பட்ட விஷயம் ஓடும், பட் சில பேர்லாம் வந்து ஃபிலிம் மேக்கர்ஸ் ஃபிலிம் மேக்கர்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்களோட படம்லாம் பார்க்கும்போது நார்மல் ஆடியன்ஸோட நாங்கள் எக்ஸ்ட்ராவே என்ஜாய் பண்ணுவோம், அது எப்படி இதை எடுத்தாங்க, இது எப்படி. இப்போ கியூபிரிக் படம்லாம் பார்த்தா நார்மல் ஆடியன்ஸோட நாங்கள் இன்னும் அதிகமாக என்ஜாய் பண்ணோம், இது எப்படி பண்ணாங்க, இந்த செட் ஒர்க் எப்படி பண்ணாங்க, இந்த ஃப்ரேம் காம்பினேஷன் எப்படி பண்ணாங்க, இப்போ வேங்கர்வையோட ஃப்ரேம் காம்பினேஷன் எப்படி இதெல்லாம் பண்ண முடியும்னு ஏகப்பட்ட விஷயம் மைண்டில் ஓடும். ஸோ அந்த வகையில் ஜென்ரல் ஆடியன்ஸோட அதிகமாக நாங்கள் வந்து அதிகமான ஆனந்தம் கிடைக்கும். நல்லா படைப்பு பார்ப்பீங்க. மணி நீங்கள் எப்படி பார்ப்பீங்க ஒரு படத்தை? இல்லை அது அசோக் சொன்ன மாதிரி தான், எக்கச்சக்க விஷயங்கள் ஓடிட்டே இருக்கும். இது ஏன் பேன் வச்சாங்க, ட்ராலி போட்டு நல்லா இருந்தது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஓடுமா, நிம்மதியாக பார்க்க முடியுதா? அதான் சொல்கிறேன், அது அது ரொம்ப தொல்லை பண்ணிகிட்டே இருக்கும், அதை கடக்கிறது தான் விஷயம்னு நினைக்கிறேன். ஏன்னா ரொம்ப உன்னதமான நிலைன்றது வந்து ரசிக்கிறது தான், ஓகேங்களா? நீங்கள் உங்களோட சென்ஸ் ஆஃப் ஆ இருக்குல்ல, ஏடபிள்யூஇ, அந்த ஆ இருக்குல்ல, அதுதான் உங்களுடைய அந்த ஆ தான் வந்து உங்களுக்குள்ளே போய் அதை ரீப்ரொடியூஸ் பண்ணும். நீங்கள் வந்து ஒரு கலைஞனுடைய வேலையே வந்து அப்சர்வேஷனை உள்ளே எடுத்துகிட்டு போய் ஒரு ப்ராசஸ் நடந்து அதை ரீப்ரொடியூஸ் பண்ணுங்க. ஸோ அந்த சென்ஸ் ஆஃப் ஆ தான் வந்து நான் எய்ம் பண்ணுறேன், நிறைய சமயங்களில் முடியாது, அது அது வந்து இந்த செம்மையாக லைட் பண்ணி அப்படின்னு தோணிடும். ஓகே ரித்விகா, நீங்கள் உங்கள் படத்தை, நீங்கள் நடித்த படத்தை எப்படி பார்ப்பீங்க? நீங்கள் நீங்கள் இல்லாத அந்த படத்தை எப்படி பார்ப்பீங்க? ஃபஸ்ட்டு நான் இல்லாத படம் அப்படின்னு சொல்லும்போது மணி சொன்ன மாதிரி சில ஷார்ட்ஸ், இது ஏன் இப்படி எடுத்தாங்க, அப்படி எடுத்தாங்க, இந்த கதையை எப்படி கொண்டு வந்திருக்கலாம், அந்த மாதிரி நிறைய விஷயம் தோணும். அண்டு இன்னொன்று நீங்கள் சொன்னீங்கல்ல, இந்த ரிவ்யூஸ் எழுதுகிறாங்க, கமெண்ட் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு விஷயம், இப்போ ரீசெண்டாவாக இல்லை இது எல்லோரும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்காங்களா என்னன்னு தெரில, ஒரு அதர் லாங்குவேஜ் படம் பார்க்கும்போது இருக்கிற ஒரு ஆர்வமும் அதில் கொடுக்குற ஒரு விமர்சனமும் தமிழ் படம் பார்க்கும்போது அது கம்மியாக இருக்கோ அப்படின்னு எனக்கு ஒரு ஃபீல் வந்தது. இப்போது ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மலையாள படமே எடுத்துக்கோங்களேன், அந்த படம் ஒரு 2.5 மணி நேரம் 2.75 மணி நேரம் இருக்கும், ஆனால் அதை நம்ம மக்கள் பொறுமையாக உட்காந்து பார்த்து வாவ் அப்படின்வாங்க. இதே ஒரு தமிழ் படம் ஒரு 2 மணி நேரம் 10 நிமிஷம் போனால் கூட என்னடா இது கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது, கொஞ்சம் இதுவாக இருக்குன்னா அது ஏன் அந்த எண்ணம் வந்தது. ஒரு டிஸ்கஷனில் கூட அந்த மலையாள படம் நல்லா இருந்தது, போய் பார்த்தா அந்த படம் ஒன்றுமே இருக்காது, ஸ்லோவாக இருக்கும், கதை எங்கே இருக்குன்னே தெரியாது. இப்போ இந்த 4 கதையே வந்து மலையாளமில் வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்வாங்க. ஸோ அந்த பார்க்குற அந்த பார்வை ஏன் மாறிச்சு, தமிழ் படங்களுக்கு ஏன் அந்த இது இல்லை. இந்த நான் நிறைய ட்விட்டரில் நிறைய கமெண்ட்ஸ்லாம் படிப்பேன். ஸோ அது எழுதும் போதே எல்லாருமே அதர் லாங்குவேஜ் படத்துக்கு இருக்கிற கொடுக்குற அந்த முக்கியத்துவம் தமிழ் படங்களுக்கு கொடுக்கறது இல்லையோன்ற ஒரு விஷயம் எனக்கு அது ஆதங்கமாகவே இருக்குது. ஓகே, ஏன்னா தமிழ் வந்து அவங்களுக்கு புரிஞ்சிருது எல்லாமே ஈஸியாக, அதர் லாங்குவேஜ் புரியுதா இல்லையானே தெரில, பார்த்துட்டு வந்து எதையோ ஒன்று பேசி வச்சிருக்கீங்க. இல்லை ஜென்ரல் சைக்காலஜி நினைக்கிறேன், பக்கத்து வீட்டு பையன் ஏதாவது லைட்டாக படம் கூட பார்த்து எப்படி பண்ணியிருக்காங்க, நம்ம அது மேலே பண்ணிகிட்டு இருக்கோம், பார்க்க மாட்டாங்க. ஓகே, ஸோ நீங்கள் எனக்கு வந்து அந்த மாதிரி தான், எல்லாத்தையும் மறந்துட்டு பார்க்கணும்னு ஆசையாக இருக்குது. இப்போ நம்ம இப்போ எல்லா ஃப்ரெண்ட்ஸுமே வந்து எல்லாரோட ஃப்ரெண்ட்ஸுமே வந்து சினிமா சர்க்கிள்லேயே இருக்கிறதுனால அவங்க கூட பேசி பேசிட்டு எந்த ஒரு படத்தை பார்த்தாலும் நம்ம அதை பண்ணியிருந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு தான் யோசிக்க தோணுது. படத்தை வந்து அதை மறந்துட்டு பார்க்கணும்னு தோணவே மாட்டேங்குது. ப்ளஸ் வந்து இது இப்படி இருக்கணும், இது இப்படி இருந்திருக்கலாமே அப்படின்னு அவங்க சொல்கிறதே தான் காதில் ஓடிக்கிட்டே இருக்கு. அந்த மாதிரி நிம்மதியாக பார்க்கணும்னு ஆசையாக இருக்குது. அது முடியாது. ஏன் ஏன் நான் சொல்லி சினிமா மட்டும் இல்லை, இப்போ என் ஃப்ரெண்டு ஃபோட்டோகிராஃபர் இருக்கான்,
அவன் வாழ்க்கையவே அந்த லென்ஸ் பார்த்துக்கிட்டே இருப்பான் ஜீன் ஃப்ரேம் வைப்பான். நான் ஒரு டைம் இந்த டிஸ்கஷன் வச்சேன், உனக்கு என்ன மச்சான் பார்க்கும்போது என்ன, ஆமாம் அது ஃப்ரேமிங்காக தான் எனக்கு தோணும். அதை எதை ரிப்பீட்டடாக பண்ணிக்கிட்டே இருக்கோம், இது என்ன சொல்லி தான் போவோம். நம்ம ஸ்கிரிப்ட் ரைட்டிங்கில் கூட என்ன சொல்லுவாங்கன்னா, யாராவது வந்து மச்சான் என் லைஃப்பில் என்ன தெரியுமா ஆச்சுன்னொடனே அவங்க யோசிச்சுட்டாங்க, செம்ம சீன் இருக்கு நம்ம லைஃப்பில் வந்து நடக்கிற சம்பவம் எல்லாமே படத்துக்கு சீன் தான். ஓகே ஓகே. அப்புறம் யாரோ ஒருத்தர் வந்து என் ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு ஆக்சுவலாக அவர் சூசைட் அட்டம் பண்ணிட்டார், அட்டம் பொழச்சிட்டாரு. அந்த விஷயத்தை சொல்லிட்டு இருக்காரு, நான் வந்து இன்னொன்று எல்லாரும் அப்படியே நிக்கிறாங்க, எனக்கு கிளீனா தெரியுது, அங்க இருந்தவங்க மூணு பேர் ஃபில்மே கேசாங்க, எனக்கு கிளீனா தெரியுது அவங்க இதை கதையா தான் பாக்குறாங்கன்றது. வருத்தப்படவே கிடையாது யாருமே, அவங்க லைஃப் வருத்தப்படவே கிடையாது. மூணு பேர் வந்து சொல்லிட்டு வெளியே வந்து ஒரு நடிகையாவும் அத பாக்கணும் போது உங்களுக்கு இப்போ எப்படி இருக்கு மேம்? இதுக்கு முன்னாடி நீங்க பார்த்த படங்கள் எந்த மாதிரி மோட்ல பாத்தீங்க? இப்போ இந்த படத்தை பார்க்க போறீங்களா, அதை எந்த மாதிரியான ஒரு மோட்ல பார்க்க போறீங்க? நான் ஜென்ரலாவே படம் வந்து ஒரு ஜென்ரல் ஆடியன்ஸ் மாதிரி தாங்க பாப்பேன். அதான் இனிமே முடியாது இல்ல அப்படிதான் பாப்பேன். அதுக்கப்புறம் அந்த படம் என்ன திருப்பி பார்க்க வைக்குது, திருப்பி யோசிக்க வைக்குது அப்படிங்கும் போது, எதுக்காக யோசிக்க வைக்குதுன்ற ஒரு பாயிண்ட் குள்ள நம்ம போவோம்ல, அந்த டைம்ல தான் அது டைரக்ஷனா அது கேமராவா இல்ல ஆக்டிங்கா அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ள போய் பார்ப்பேன். ஃபர்ஸ்ட் ஜென்ரலா பார்க்கும்போது நான் அப்படிதான் பார்த்தேன், பட் இதுக்கப்புறம் நான் எப்படி பார்ப்பேன் அப்படிங்கிறது மாறினதான் சொல்றேன். சோ அபி வந்து ஐஸ் தான். ஓகே, எப்படி? ஓ மை காட், வாவ், அமேசிங். என்ன எனக்கு புரியல, என்ன எப்படி பாப்பீங்கன்னா கண்ணு வரல தான் பாப்ப படத்தை, வேற என்ன புரியுது இங்க புரியாது. 10 ரூபா காமிறானே இருக்கு கூட இல்ல. சரி, நீங்க உங்களுக்கான கொஞ்சம் வித்தியாசமான எக்ஸ்பீரியன்ஸ் தானே, சின்ன வயசுல இருந்தே அப்பா நடிச்ச படங்கள்லாம் வந்து நீங்க பாத்திருப்பீங்க. சோ அதை எப்படி நீங்க பாப்பீங்க? நம்ம சம்டைம்ஸ் இந்த சின்ன வயசுல பெருசா புரியாதுல, அப்பா வீட்டுல எப்படி இருக்காரு படத்துல எப்படி இருக்காரு அந்த மாதிரிலாம் நமக்கு தோணும்ல. அதையும் கண்ணுல தான் பாப்போம்மா. ஐயோ, இங்க வரங்க, அதெல்லாம் கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு கொஞ்சம் பெரிய பையனா ஒரு பதில். பெரிய பையன் இல்ல, இது ஃபர்ஸ்ட் டைம் இந்த க்வெஸ்சன் கேக்குறாங்க. சின்ன வயசில் வந்துட்டு வீட்டில் எப்படி இருக்காராங்க அப்படி இருக்காரு, ஆக்சுவலாக நினச்சிருக்கேன் நான் டப்பிங் கூப்பிட்டு போவாங்க. டப்பிங் போகும்போது பேசிகிட்டு இருக்கும்போது வேறு வேறு மாடுலேஷனில் பேசுவார், எனக்கு அப்போ தான் புரிஞ்சு இவ்வளோ இதில் பேசலாமா அப்படின்னு. ஸோ அதான் சின்ன வயசுலேருந்து அப்படியே கலெக்ட் ஆகி தான் ஐ திங்க் ஐம் ஹியர். படம் பார்க்குறது இவங்க சொன்ன மாதிரி தான், அது நார்மலாக பார்க்கவே முடியாது, அது நிறைய யோசிச்சுட்டே இருப்போம். அவர் சொன்ன மாதிரி நிம்மதியாக உட்காந்து பார்க்கணும்னு ஆசை தான், ஆனால் அது நடக்காது. போய் உட்காந்து ஃப்ரெண்ட்ஸோட போனாலும் சரி, ஃப்ரெண்ட்ஸோட போவோம், அவங்க என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க, நம்ம யோசிச்சே இருப்போம் இப்படி பண்ணியிருந்துருக்கலாம் அப்படி பண்ணியிருந்துருக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ அஸ் தே செட், இட்ஸ் எ லிட்டில் டிஃபிகல்ட், பட் அட் த சேம் டைம் அது ஒரு என்ன சொல்கிறது, வேறு மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஒரு லேர்னிங், சில படைப்புகள் இதெல்லாம் மறந்து உள்ளே போய் அழுதெல்லாம் செய்வோம். இந்த மாதிரி படைப்புகள் அப்போ அந்த கிராஃப்ட்லாம் போய் உண்மையாகவே அந்த இமோஷன்ஸ் அதுவும் நடக்கும். ஸோ ஒரு நடிகனா ஒரு டெக்னீஷியனாக இருக்கிறது எவ்வளோ கஷ்டம் தெரியுப்பா, எதையுமே ஃப்ரீயாக வந்து பண்ணவே முடியாது அப்படின்றதான் ஒரு விஷயம். ஓகேப்பா, கடைசியாக ஒரே ஒரு கேள்விப்பா, உங்கள் ஒவ்வொருத்தரையுமே பொறுத்த வரைக்கும் வாட் இஸ் ஆக்டிங், நடிப்புனா என்ன அப்படின்றத மட்டும் சொல்லிட்டு முடிச்சிருந்தேன். நடிகர்களா நீங்க எல்லாருமே இருக்கிறதால வளரும் நடிகர்கள் பண்ணிட்டு இருக்கோம், தெரிஞ்சா சொல்லுங்க, நீங்க என்ன எல்லாருமே சிறந்த நடிகர்கள் தான், இருந்தாலும் இந்த புதுசா நடிக்க வரவங்க ஒரே ஒரு விஷயம் தான். உங்களுக்கு ஒரு கதாபாத்திரம் பேப்பர்ல வருதா, அந்த பேப்பர்ல இருக்கிற எலிமெண்டோட உங்களோட நேச்சர் மேட்ச் ஆகுதான்றதை பார்த்துட்டு, அது மேட்ச் ஆகுதுன்ற பட்சத்துல நீங்க எவ்வளவு தூரம் அந்த கேரக்டருக்கு க்ளோஸரா போக முடியும், உங்களை எவ்வளோ சீக்கிரமாக ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியும் அந்த கேரக்டர்கிட்ட அப்படிங்கிறது தான் இந்த பாயிண்ட் ஆஃப் டைமில் என்னோட கெரியரோட இந்த பாயிண்ட் ஆஃப் டைமில் ஆக்டிங்னு நான் பிலீவ் பண்ணுறேன். ஒருவேளை அடுத்த வருஷமே இதோட டெஃபினிஷன் மாறலாம், இதோட ப்ராசஸ் மாறலாம், இதோடைய என்ன சொல்கிறது என்டையராக நான் பிலீவ் பண்ணுற எல்லாமே மாறலாம். ஓகேவா, அட் திஸ் பாயிண்ட் ஆஃப் டைம் நான் இதை தான் பிலீவ் பண்ணுறேன். மேட்ச் ஆச்சுன்னா அது மேட்ச் ஆகலன்னா மேட்ச் ஆகலன்னா அந்த கேரக்டர் வேலைங்க. நான் ஓகே, சரி இந்த பக்கம் நீங்கள்
அப்படி சொன்ன மாதிரி ஓகே அது கிட்டத்தட்ட அதுதான் ஒரு கேரக்டர் இருக்கு அந்த கேரக்டராக நாங்கள் நடிக்கிறேன் நீங்கள் படம் பார்க்கும்போது அது படம் மறந்து அந்த கேரக்டரை நம்ப ஆரம்பிச்சிட்டிங்கன்னா நான் நல்லா நடிச்சிருக்கேன்னு அர்த்தம் நடிப்புங்கிறது கிட்டத்தட்ட அதுதான் இப்போதைக்கு அதை சொன்ன மாதிரி இந்த வருஷம் இப்போ இருக்கிற அண்டர்ஸ்டாண்டிங்க்கு அதுதான் இருக்குது இது ஒரு ப்ராசஸ் தான் இது கிட்டத்தட்ட ஒரு 40 வயசில் கேட்டிங்கன்னா வேறு வரும் 50 வயசில் கேட்டிங்கன்னா வேறு வரும் இப்போதைக்கு இதுதான்னு நான் நம்புகிறேன் சூப்பருங்க. ஸோ நிறைய விஷயங்கள் வந்து எல்லாருமே பேசணும், ரொம்ப சந்தோஷம். இந்த படம் வந்து நிச்சயமாக ஒரு வெற்றி படமாக அமையும். இன்னும் தனித்தனியாக நிறைய படங்கள் பண்ணுறீங்களா? எல்லா படமும் வந்து சக்ஸஸ்ஃபுல்லான படங்களாக அமையறதுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள் உங்கள் எல்லாம். தேங்க்யூ.